ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் ரேஷன் அரிசியில் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது, சாஃப்டான இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கிரைண்டருக்கு கவர் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு எதுலேயுமே சமுக்கி வச்சா பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போது இட்லி அரிசிக்கு எவ்வளோ உளுந்து வேணும்னு அளந்துடலாம். நம்ம இப்போ வந்து 1.5 கிலோ செய்ய போகிறோம். அதுக்கு வந்து உளுந்து 1/2 அண்ட் தென் இந்த மாதிரி 1/4 ஆளாக்கு 1.5 ஆளாக்கு போடணும். பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா 3 ஆளாக்கு போடணும். 1, 2, 3 3 ஆளாக்கு பச்சை அரிசி. அதே மாதிரி புழுங்கல் அரிசி 3 ஆளாக்கு. இதை அப்படியே தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் உளுந்தையும் பச்சை அரிசியும் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் அரைக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு, அதை எடுத்து இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு, அடுத்து வந்து அரிசி போடலாம். என்னுடைய கிரைண்டர் வந்து 1.5 கிலோ அரைக்கும், அதனால் வந்து இது 6 ஆளாக்குனால 3 கை போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்போவுமே கிரைண்டர் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து பாஸ் பண்ணி. இப்போ மாவு அரைச்சாச்சு, எடுத்து ஒரு இந்த மாதிரி ஸ்டீல் டேப்பில் ஊற்றிட்டு மாவு கல் அதெல்லாம் வந்து கழுவி இந்த மாதிரி கவுத்தி வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அப்பப்போ க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம். அப்போவே தொடச்சி வச்சுருங்க, க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே 5 ஹவர் ஊற வச்சேன். 5 ஹவர் ஆகாதார் நைட் அரைச்ச மாவு. அடுத்த நாள் வந்து இப்போது இட்லி சுடுறேன், துணி இட்லி. இது வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து ட்ரை பண்ணலாம், இவ்வளோ வருஷமாக அப்படி பண்ணது கிடையாது. சூப்பராக வருதானா இட்லி, ஈஸியாக இருக்குது, பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சம் நமக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இட்லி எப்படி இருக்குன்னு அதை போய் பார்க்கலாம். வருது பாருங்க, ஒட்டாம கட்டில் எடுக்கிறது ஒன்று ஒன்றா எடுக்க கஷ்டமாக இருக்கும், இது ஈஸியான மெத்தட். இட்லி மீன் குழம்பு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.